வணக்கம். இந்த பதிவை எழுதினவர் யாருன்னு தெரியல, ஆனால் அவர் ஒரு நல்ல பிள்ளையா நல்ல அப்பாவாக இருப்பாருங்கிறது மட்டும் சத்தியமான உண்மை. அப்பா சக்திவேல் 70 வயசை கடந்த தாத்தா. ஒரு நாள் அவர் ஒரு பூங்காவில் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கார். பக்கத்தில் குழந்தைங்க விளையாடுற சத்தம், மரத்தில் பறவைங்க கத்துற சத்தம், இந்த சூழலை ரசிச்சுக்கிட்டு இருந்தார் சக்திவேல். வாழ்க்கையில் இனி ஓடியாட முடியாமல் பழைய நினைவுகளை அசைப்படுற நிலை அது. அதே பெஞ்சில் அவரோடு உட்கார்ந்திருந்த நண்பர்கள் யாரும் இப்போ உயிரோடு இல்லை. அந்த சமயத்தில் ஒருத்தர் சக்திவேல் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். வணக்கம் சக்திவேல், நான் தான் கடவுள், உங்களுக்கு ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நிறைவேற்றுறேன்னார். சக்திவேல் ஆச்சரியப்பட்டார், யோசித்தார், அப்புறம் பேசினார். கடவுளே, நான் என் அப்பாவை பார்க்கணும், அவரை என் கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவீங்களான்னு கேட்டார் சக்திவேல். சக்திவேல், நீங்களே தாத்தா ஆகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்னமும் உங்கள் அப்பாவை பார்க்குற ஆசை இருக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார் கடவுள். ஆமாம் கடவுளே, அவருக்கு நிகர் யாரும் இல்லைன்னார் சக்திவேல். அப்படியான்னார் கடவுள். அப்பா பல தடவை என்கிட்ட கோவப்பட்டிருக்காரு, தண்டிச்சிருக்காரு, அப்போல்லாம் எனக்கும் கோபம் வரும், மனசுக்குள்ளே திட்டி தீர்த்துருக்கேன். ஆனால் நானும் ஒரு அப்பாவாக மாறினதுக்கப்புறம் அப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கிற நியாயம் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதனால் இந்த நிலையில் அவர் என் கூட இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னார் சக்திவேல். அதெல்லாம் சரி, உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ஏன் உங்களுக்கு தோணலை அப்படின்னு கேட்டார் கடவுள். அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி அம்மாவோட இடத்துல பாதியை நிரப்பிட்டா, ஆனால் அப்பாவோட இழப்பு இது வரைக்கும் யாரையும் எடுத்து செய்யலை, அதனால்தான் அப்பாவை பார்க்க விரும்புகிறேன்னார் சக்திவேல். சரி, உங்கள் அப்பா என்னை விட சிறந்தவரான்னு கேட்டார் கடவுள். என் அப்பா கிட்ட எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார், ஆனால் என் அப்பாவையே கேட்டால் உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அந்த வகையில் நீங்கள் தான் சிறந்தவர். ஆனால் எங்கள் அப்பா என்னை ஒரு நல்ல தகப்பனாக உருவாக்கியிருக்காரு, நான் என் மகனை அவனோட பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக உருவாக்குவேன், ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கடவுளை உருவாக்கியிருக்கீங்களா, உங்களால் முடியாததை செஞ்சு என் அப்பா தானே சிறந்தவர்னு கேட்டார் சக்திவேல். கடவுள் அமைதியாக இருந்தார். மறுபடியும் சக்திவேல் பேசினார். ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு உடனே உயிரை விட்டார் தசரதர். இந்திரஜித் இறந்த உடனே நடப்பணமாக வாழ்ந்து போராடி உயிரை விட்டான் ராவணன். பிள்ளைக்கு சாகாவரம் பெற்றுத்தந்தார் துரோணர். இப்படி பிள்ளைங்களுக்காக வாழ்ந்த அப்பாக்கள் ஏராளம். அந்த அப்பாக்கள் தவிர்க்க விரும்பின விஷயம் புத்திர சோகம். ராமனை பிரிஞ்ச உடனே உயிரை விட்டார் தசரதர். ஆனால் தசரதர் இறந்த உடனே ராமன் இறக்கலை. அதுதான் மகன் மேலே அப்பாவுக்குள்ள பாசத்துக்கும் அப்பா மேலே மகனுக்கு உள்ள பாசத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னார் சக்திவேல். ஆச்சரியமாக பார்த்தார் கடவுள். மேலே சொல்லுங்கன்னார். ஒரு தடவை ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், பக்கத்தில் ஒரு பொண்ணு என் முன்னால் இருந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு இருந்தா. அடிக்கடி அவளோட முகத்தை பார்த்தேன், ஒவ்வொரு தடவையும் அவள் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு தென்பட்டுச்சு. அவள் விரலில் ஒரு சிகப்பு கல் வச்ச மோதிரம் இருந்தது. என்ன அறியாமல் அந்த சிகப்பு கல்லை தொட்டு பார்த்தேன், விடுக்குன கையை எடுத்துக்கிட்டா. அப்போ தான் அது தப்புன்னு புரிஞ்சுது. அடுத்த ஸ்டாப்பிங்கில் அந்த பொண்ணு இறங்கிறதுக்கு தயாரானா. கிளம்புற பொண்ணு சட்டுன்னு திரும்பி அந்த மோதிரத்தை என் கையில் திணிச்சிட்டு இறங்கி போயிட்டா. அது எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. பஸ்ஸு கிளம்பிடுச்சு, அந்த பொண்ணு தூரத்தில் புள்ளியாகி மறைஞ்சு போனாள். அன்றைக்கி சாயங்காலம் வீடு திரும்பிக்கிட்டு இருந்தேன். எதிரில் அப்பா வாக்கிங் வந்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் பஸ்ஸில் நடந்தது அப்படியே ஒருவரையும் மாறாமல் சொன்னேன். மோதிரத்தை அவர்கிட்ட காட்டினேன். அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. நாளைக்கு அந்த மோதிரத்தை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங்கை தொடர்ந்தார். வீட்டில் யாருக்கிட்டையும் அவர் இதை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியானார் சக்திவேல். அந்த மோதிரத்தை அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கிட்ட திரும்ப கொடுத்துட்டீங்களான்னு கேட்டார் கடவுள். சக்திவேல் சிரித்தார். இந்த கேள்வியை அப்பா என்கிட்ட கேட்கல, ஆனால் நீங்கள் கேட்குறீங்க. அடுத்த நாள் அந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டேன், ஆனால் அதை கூட அப்பா கிட்ட சொல்லலை, அவரும் அந்த பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கல. எங்களுக்குள்ளே அப்படி ஒரு புரிதல் இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், என் அப்பா உங்களை விட சிறந்தவர்னு அப்படின்னார் சக்திவேல். கடவுள் சிரித்தார்.
கடவுளே, அப்பாங்கிறது உன்னதமான உறவு. நம்மளை சுற்றி நடக்கிற உண்மை நிலையை புரிஞ்சுக்கிற அற்புதமான நடைமுறை உலகத்து உறவு. சுருக்கமாக சொல்லணும்னா, அப்பாங்கிறவர் நம்மளை பற்றி முழுமையாக தெரிஞ்ச முதிர்ந்த நண்பர் அப்படின்னார் சக்திவேல். அதெல்லாம் சரி, அப்பா கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கீங்களான்னு கேட்டார் கடவுள். ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கேன். நான் ஒரு பொண்ணை 5 வருஷமாக காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சது அவளோட அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஆகாதுன்னு. அதனால் காதலை அதோடு நிறுத்திக்கிட்டோம். அது வலி நிரம்பிய பிரிவு அப்படின்னு சொல்லும்போதே சக்திவேலோட கண்களில் கண்ணீர் சேர்ந்துருச்சு. சக்திவேல், நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை உங்கள் அப்பா கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். இதோ உங்கள் அப்பா நிற்கிறாரு, இன்னும் சில நிமிஷங்கள் அவர் உங்களோட இருப்பார், பேசிக்கங்கன்னு சொன்னார் கடவுள். சக்திவேல் ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. ரெண்டு பேர் கண்கள்லேயும் கண்ணீர். சக்தி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதாப்பா, என் வரட்டு பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேனே அப்படின்னார் அப்பா. சக்திவேல் அமைதியாக இருந்தார். அப்பாவே பேசினார். ஒரு அப்பாவுக்கு கிடைக்கிற பெரிய வரம் என்ன தெரியுமா? அவர் எல்லாருமேலேயும் எவ்வளோ அன்பு வச்சுருக்கார் அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்கிறது தான். அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாரும் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. இதை விட சிறந்த வரம் ஒரு அப்பாவுக்கு இருக்க முடியாது அப்படின்னார் அப்பா. அப்பா, நீங்கள் என் கூடவே தங்கிடுங்கப்பான்னு கெஞ்சினார் சக்திவேல். அது முடியாதுப்பா, என் கதை முடிஞ்ச கதை. வாழ்க்கையில் ஒரு அப்பாவோட பங்கு என்னங்கிறத நீ நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. அதை உன் மகனுக்கும் புரிய வச்சுருக்க. அவன் அவனோட மகனுக்கும் புரிய வைப்பான். இதன் விளைவாக உலகம் நல்ல தகப்பன்களை உருவாக்கும். அது நல்ல குழந்தைகளை உருவாக்கும். இதை விட பெருமை எந்த தகப்பனுக்கும் கிடைக்காது. நான் பாக்கியசாலி, கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நடந்து மறைஞ்சு போனார். சக்திவேல் அழ ஆரம்பித்தார். என்ன சக்திவேல், போதுமா, நான் கிளம்பட்டுமான்னு கடவுள் கேட்டார். கடவுளே, நான் பள்ளிக்கூடம் போன முதல் நாளை என்றைக்குமே மறக்க முடியாது. கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்து மரத்தடி பள்ளிக்கூட வகுப்பறையில் இறக்கி விட்டுட்டு டாட்டா காமிச்சிட்டு கிளம்புனார் அப்பா. நான் அழ ஆரம்பித்தேன். யார் யாரெல்லாமோ சமாதானம் சொல்லியும் விம்மலும் அழுகையும் நிற்கவே இல்லை. அப்பா போன வழியை பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன். அப்பா அந்த வழியாக வருவாருங்கிற நம்பிக்கையோடு. அதே நேரத்தில் அப்பா கொஞ்ச தூரத்தில் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். நிச்சயமாக அவரும் அழுதுருப்பார். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அப்பா வந்தார். என்னை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டார். அவர் தோளில் சாஞ்சனா அப்படியே தூங்கிட்டேன். இது என் முதல் நாள் பள்ளி ஞாபகம். கொஞ்ச நாள் கழித்து சக்திவேல் மறுபடியும் பேசினார். இன்றைக்கும் கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் இருக்கேன். என்னை விட்டு போன அப்பா மறுபடியும் வரமாட்டாருன்னு அவர் போன வழியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்பா எந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் தோளில் தூங்கினா என்னோடய எல்லா கவலைகளும் பறந்து போகும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டுட்டு சக்திவேல் அழுதார். மனசே கலங்கி மறைஞ்சு போனார் கடவுள். சக்திவேலுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே மனச்சுமையை நீக்கிற அப்பாவோட தோள் கிடைக்கும்னா நம்மளை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது. அப்பா நமக்கு கிடைச்ச கற்பக விருட்சம். அப்பா இருந்தால் அவரை மதிங்க, அப்பா இல்லைன்னா அவரை நினைங்க. அப்பா, அடுத்த ஜென்மத்திலையும் நீங்களே எனக்கு அப்பாவை இருக்கணும்னு தனியாக உட்காந்துருக்கும்போது வாய்விட்டு வேண்டுங்க. ஒருவேளை அப்பா எங்கேயாவது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே கலங்கின கண்களோடு நாம் வேண்டுறதை கேட்டாலும் கேட்டுக்கிட்டு இருப்பார்.